ஹாய் ரிவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அது என்னென்னா, மை மியூசிக் மாஸ்டர் யூடியூப் சேனல் திரைப்படத்தை நோக்கி பயணிக்கிறது. அதில் முதலாக ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு அருமையான கதை ஒன்று ரெடியாயிருக்கு. அதோடைய ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த ஒரு படம் எப்படி தயாராகுது அப்படிங்கிறதையே நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணி எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் ஒவ்வொரு இந்த படத்தோட அப்டேட்ஸாகவே உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இந்த 5 பொறுப்பும் டைரக்டர் என்கிட்ட கொடுத்துருக்காரு. டைரக்டர் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. காதம்பரி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ரோபோட்ஸில் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து சூட்சமன் அப்படிங்கிறது சார்லஸ், அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 நண்பர்களும் எனக்குடன் இணைஞ்சு பண்ணுறாங்க. இதில் வந்து எப்படி நம்ம வந்து கதை, விவாதம், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே உங்களுக்கு வந்து பண்ணோம். பாடல்கள் வந்து 5 பாடல்கள் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அதற்கான கம்போசிங் இப்போ வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ அது விஷயமாக தான் நான் வந்து இப்போ உட்காந்துருக்கேன் கம்போசிங் பண்ணுறதுக்காக. 5 பாடல்கள், அதோடைய ரெக்கார்டிங் செஷன்ஸு, அந்த சாங் மேக்கிங் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டில் அவுட் வீடியோஸாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சாங் வந்து நம்ம ரிலீஸ்க்கு முன்னாடி அதை இது பண்ண முடியாது. ஸோ அதனால் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். ஒரு ஸ்டூடியோக்குள்ளாரியே, அதாவது நான் இப்போ மை மியூசிக் மாஸ்டர் டீம் பண்ணுறது தான் அந்த படத்துலேயும் ஒரு யூடியூபராக 4 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. அதுக்குள்ளார என்னென்ன வந்து ஒரு கோஸ்ட் இன்டர் ஆகுது, அதை எப்படி அவங்க வந்து சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கதையாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஜாலியாக, ரொம்ப மியூசிக்கலாகவும் ஜாலியாகவும் உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து இணை தயாரிப்பாக எங்களோடு இணைய விரும்புகிறவர்கள் வீடியோவில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அது எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு அந்த நம்மளுடைய ப்ரொடக்ஷனுக்கான காஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம முறைப்படி லாயரை வச்சு டீட்லாம் சைன் பண்ணி உங்களுக்கு என்ன திரைத்துறையில் எப்படி நடக்குமோ அதேமாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ என்னோடு சேர்ந்து பயணிக்க விரும்புகிறவர்களும் இந்த நம்பரை தொடர்பு, நான் ஃபஸ்ட்டு பேர் கொடுங்க, இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு இதோடைய ப்ராஜெக்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ அதிகபட்சம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறதோ கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த தொகை சொல்லும்போது நீங்கள் ஓகேனா செய்யலாம், அப்படி இல்லைனாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து அடுத்து நீங்கள் வந்து விளைவிக்கிறோம் விளைவிக்கிறோம். ஸோ அதனால் உங்களுடைய பேரை கொடுத்துட்டிங்கனாக்கா நம்ம அதை சரி பண்ணி வச்சுருப்போம். பின்னர் உங்களுக்கு அதோடைய தொகை எவ்வளோங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ணேன். படம் முடிஞ்ச உடனே அதோடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேர் அதை வந்து பிரித்து கொடுப்பாங்க. அதுக்கு தனியாகவே ஒரு லாயர் வச்சு பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த சேனல் தொடங்கி 5 வருஷம் ஆச்சு. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம திரைப்படத்துக்கு போகிறோம். மை மியூசிக் மாஸ்டர் யூடியூப் சேனல் அப்படிங்கிற பேரில் தான் கண்டினியூ பதிவு பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவை. இந்த இது சம்மந்தமான வீடியோக்குள்ளே நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஒரு ப்ரோமோ பண்ணித்தரணும் அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளம்பரம் வந்து கிடைச்ச மாரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கோம் வீடியோஸ். ஸோ அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு என்னுடைய நன்றி.